நிறைய நேரம் முக்கியமான ஒன்றை செய்யணும்னு நினைப்போம், ஆனால் அதை செய்ய மாட்டோம். உதாரணத்துக்கு படிக்கணும்னு நினைப்போம், ஆனால் அவ்வளவு சீக்கிரம் நம்மளால் புக்கை கையில் எடுத்து படிக்க முடியாது. காரணம் சோம்பேறித்தனம். அதனால் தள்ளி போட்டுட்டே இருப்போம். எப்படி இந்த சோம்பேறித்தனத்தை கட்டுப்படுத்துறது? ஒவ்வொரு நாளும் 2 நிமிஷம் மட்டும் படித்து நம்மளால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது, ஆனால் 2 நிமிஷத்தில் படிக்க ஆரம்பிக்கலாம். ஐயோ, எனக்கு இன்னும் நிறையா படிக்க வேண்டி இருக்குது, நிறையா போர்ஷன்ஸை நான் கவர் பண்ணணும், எப்படி கவர் பண்ணுறதுன்னு தெரியலை. இப்படி நாம் யோசிச்சுட்டே இருந்தால் நமக்கு ஒரு பயம் வரும், தள்ளி போடுவோம். இதைத்தான் நாம் சோம்பேறித்தனமாக நினச்சிக்கிறோம். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் இதுவே ஒரு ஹேபிட்டாக மாறிடுது. நாமளே நம்மளை நெகட்டிவாக ஒரு பெரிய சோம்பேறியாக நினைக்க ஆரம்பிச்சுக்கிறோம். இந்த ஹேபிட்டை எப்படி மாற்றுறது? பெரிய போர்ஷனை படிக்கணுமேனு நினைக்கிறதுக்கு பதிலாக 2 நிமிஷம் புக் எடுத்து படிக்கணும்னு நினைங்க. 2 நிமிஷம் தான் உங்கள் மனசில் இருக்கணும். உங்கள் மனசுக்கு 2 நிமிஷங்கிறது ரொம்ப சின்னதாக சாதாரணமாக தெரியும். அந்த நினப்பிலையே புக்கை கையில் எடுத்துடுவீங்க. படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும், 3 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், 10-20 ஆகும். இப்படி தொடர்ந்து நிறையா நேரம் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த 2 நிமிஷத்தை மட்டும் யோசித்து பார்த்தீங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா பொதுவாக நம்ம நினைக்கிறது என்ன, மோட்டிவேஷன் இருந்தால் தான் படிக்க முடியும்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, படிக்க ஆரம்பித்தா தான் நமக்கு இன்னும் படிக்கணுங்கிற மோட்டிவேஷன் வரும். மோட்டிவேஷன் முன்னாடி வர்றதில்லை, ஒரு செயலை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வர்றது தான் மோட்டிவேஷன். அதனால் பெருசாக யோசிக்காமல் சின்ன சின்னதாக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தன்னை போல் உற்சாகம் வந்துடும், படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. வேகமாக படிக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வேறு லெவல் ஸ்டடி ட்ரிக்ஸ் கற்றுக்கணுமா? உங்கள் மெமரி பவரை பல மடங்கு அதிகரிக்கணுமா? அப்போ 3 மணி நேரம் 5 Brain Secrets to Study 3 Times Faster லைவ் கிளாஸை அட்டன் பண்ணி பாருங்கள். எப்படி 3 மடங்கு வேகமாக படிக்கிறதுன்னு ப்ராக்டிக்கலாக கற்றுக்குவீங்க. கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற Brainodat வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், ஆர்வம் இருந்தால் கிளாஸில் சேருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.